தைரியமா அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், அதுதான் இந்த ஸ்டார்ட் அப் தமிழ் ப்ரோக்ராம். அது ஏன் டிவியில் வரணும், டிவியில் வரனால என்ன பெரிய விஷயம்னா, டிவியில் வரும்போது ரீச் வந்து மாசாக இருக்கும். அப்போ அப்போ வந்து இந்த ஸ்டார்ட் அப் சம்பந்தம் இல்லாதவங்க கூட, ஓ ஸ்டார்ட் அப் பண்ணால் ஒரு நல்ல விஷயம், ஸ்டார்ட் அப் பண்ணால் கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுது, ஸ்டார்ட் அப் யார்னா நம்ம பசங்க ஐடியா இருந்துச்சுன்னா ஃபண்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போன்ற ஒரு மனநிலை மாற்றம் வரும். அதில் வந்து டிவி ப்ரோக்ராமாக செலக்ட் பண்ணும். இப்போ நிறைய கான்ஃபரன்ஸில் வந்து பிட்ச் ஃபெஸ்ட்லாம் நடக்கும், அது ரொம்ப ஈஸி, எல்லோரும் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அந்த பிட்ச் ஃபெஸ்ட் வந்து அந்த ஒரு நாலு சவுத்துக்குள்ளே நடக்கும், ஒரு நாலஞ்சு இன்வெஸ்டர்ஸ் உட்காருவாங்க, நாலஞ்சு இன்வெஸ்டர்ஸ் பார்த்துட்டு பண்ணுவாங்க. ஆனால் அதோட இம்பாக்ட் என்ன இருக்கும்னா, ஒன்று அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காது. ஆனால் வி வாண்ட் டு கிவ் சம் மோட்டிவேஷன் ஆல்சோ, இந்த மக்களுக்கு வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற மக்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும், அதை பார்க்குற மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதை இந்த ஸ்டார்ட் அப் தமிழ். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இன்வெஸ்டர்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து எச்என்ஐ இப்போ இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து நிறைய பணம் இருக்கும், ஒரு சர்ப்ளஸ் இருக்கும். ஆனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற எண்ணம் வரணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்வெஸ்டர்ஸோடைய ஒரு சப்போர்ட்டும் இன்வெஸ்டர்ஸோட புரிதலும் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்னா அது வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி இருக்கும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 லட்சம் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு கோடி 100 கோடியாக இருக்கிற கதைலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்திய லெவலில் பார்க்குறோம், தமிழ்நாட்டிலேயே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்வெஸ்டர்ஸோடைய இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இதில் தனி முக்கியத்துவம் தந்து இந்த துறையை வேகமாக முன்னெடுக்க வேண்டும், வளர்த்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருப்பதனால் இன்றைக்கு ஸ்டார்ட் அப்னால் தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு துறையாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 6% கொண்டது நம்முடைய தமிழ்நாடு. இந்திய அளவில் உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 2ஆம் இடத்தில் நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது. உற்பத்தி ஏற்றுமதியிலே இந்தியாவிலேயே 3வது பெரிய மாநிலமாக நம்முடைய தமிழகம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மதிப்பிடும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே ஜிடிபி 9% பங்கை நம்முடைய தமிழ்நாடு அளித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இதுக்கெல்லாம் யார் முதல் காரணம் சொன்னால் இந்த எம்எஸ்எம்இ நிறுவனம் என்பதை யாருமே மறுக்க முடியாது. இனி தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் சமச்சீரான தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக புதிய தொழில் முனைவுகளை உருவாக்கி அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய துறையாக நம்முடைய எம்எஸ்எம்இ துறை இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அடித்தளமாக விளங்குவது நம்ம ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான். தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தகுந்த சூழலை அமைத்து தொழில்துறையில் உலகின் தலைசிறந்த இடமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என்ற இயக்கத்திற்கு புத்துயிர் அளித்து இன்றைக்கு சிறப்பாக தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனம் முக்கியத்துவத்தை உணர்ந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் ஸ்டார்ட் அப் இயக்கத்திற்கான முதன்மை செயல் அலுவலரை நியமித்து சிஓ பதவி முதல் அதுக்கு முன்னே கிடையாது. இப்போ தான் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு அரசு இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பதவியை உருவாக்கி அவர் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட பணியாளர்களை நியமித்து இன்றைக்கு ஸ்டார்ட் அப் இயக்கம் தமிழகத்தில் மிகச் சிறப்பாக வேகமாக நடைபெறுகிறது. நம்முடைய முதல்வர் அவர்கள் முத்தொழில்களுக்கான தனி இதுவரை இல்லாத வகையில் பல சிறப்பு திட்டங்களை ஸ்டார்ட் அப் கொள்கையை நம்ம அறிவிச்சிருக்கிறோம். நம்முடைய முதல்வர் அறிவிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் 2021 மார்ச் வரை 2300 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் செயல்பாடு இருந்தது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சீரிய பல்வேறு திட்டங்களின் காரணமாக 7400க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்படுத்திக்கிறேன். அது மட்டும் இல்ல, சென்னை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கடந்த ஆண்டு மட்டும் 1.5 பில்லியன் டாலர் முதலீடு ஈர்த்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய முன்மாதிரி திட்டங்களால் இன்று ஸ்டார்ட் அப் தரவரிசையில் 14வது இடத்திலிருந்து இன்று 3ஆம் இடத்திற்கு முன்னேறி லீடர் விருதை பெற்றிருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர்கள் தொழில் முனைவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அவர்கள் தொழில் தொடங்க முடியாத தடைகள்லாம் இருக்கிற இந்த நேரத்தில் இளைஞர்களுக்கு போதிய விழிப்புணர்வு அளித்திடவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உலகளவிய முதலீட்டாளர்கள் ஈர்க்கவும் ஒரு புதிய முயற்சியாக நம் ஸ்டார்ட் அப் இந்தியா தமிழா என்ற தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோவை ஒளிபரப்பில் செய்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் தமிழா நிகழ்ச்சியானது சீசன் 1, 2, 3 என 3 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது. ஏற்கனவே இங்கே விளக்கமாக சொல்லியிருக்காங்க.
ஒரு சீசனுக்கு 12 எபிசோடுகள் என 36 எபிசோடுகள் ஒளிபரப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற விரும்பும் புதிய புத்தொழில் முனைவர்கள் தேர்ந்தெடுக்க தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவில் நேர்காணல் நடத்தப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற புதிய கண்டுபிடிப்பாளர்கள், புத்தொழில் முனைபவர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்கள் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கழக அரசு பொறுப்பாட்டிலிருந்து தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்க புத்தொழில் முனைவர்களுக்கு ஆதார நிதி வழங்கும் டிரான்சி திட்டத்தின் கீழ் 2021-22 ஆண்டில் மட்டும் 50 புத்தொழில் நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் வீதம் 5 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கிற அரசு நம்முடைய அரசு. 2022-23 இந்த நிதி போதாது என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் 100 புத்தொழில் நிறுவனங்களுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆதார நிதியானது பசுமை தொழில்நுட்பம், மகளிர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், தொழிலாளர்கள் நகர்ப்புறங்களுக்கு புலம்பெயர்வதை தடுக்க உதவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ரூபாய் 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் உயர்த்தி நம்முடைய முதல்வர்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதுவரை 132 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ரூபாய் 13.95 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாயத்தின் அனைத்து பிரிவுகளிலிருந்தும் தொழில் முறை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம்முடைய முதல்வர்கள் 2022-23 SC/ST ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்தார். இப்போது இந்த ஆண்டு 2023-24 30 கோடியிலிருந்து இன்றைக்கு 50 கோடியாக உயர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். ஆக இதுவரை 21 SC/ST தொழில் முனைவர்களுக்கு 28 கோடியே 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு பங்கு முதலீடாக அரசு வழங்கியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மொத்தம் கழக அரசு பொறுப்பேற்ற இதுவரை 153 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ரூபாய் 42.5 லட்சம் கழக அரசு நிதி உதவி வழங்கியிருக்கிறது என நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப் நிறுவன தயாரிப்புகளை அரசு துறை பொதுத்துறை நிறுவனங்கள் ஒப்பந்தம் வராமல் பெற்றுக்கொள்ளலாம் என்று உத்தரவிட்டு இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் வரலையும் நேரடி கொள்முதல் செய்யலாம் என்று ஆணையிட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் 30 லட்சம் மதிப்பில் மேலே கல்வி மேலாண்மை நீர் மேலாண்மை ஆகிய துறைகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருநகரங்களில் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் புத்தொழில் நிறுவனங்களை வளர்த்தெடுக்கவும் அவர்களுக்கு உரிய ஆலோசனைகள் உதவிகள் வழங்குவதற்காக 2022-23 மதுரை, ஈரோடு, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் வட்டார புத்தொழில் மையங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டில் 2023-24 போன இந்த வருஷத்தில் சேலம், ஓசூர், கடலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த மையங்கள் அமைக்கின்ற பணி தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இளம் தொழில் முனைவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தொழில் தொடங்குவதற்கான ஆர்வத்தை கொண்டு வரவும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இயக்கமானது புதிய பல முன்னெடுப்புகளை செய்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வேகமாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தடை அதை உடை ஆடுகளம் ஹேக்கத்தான் போட்டிகள் என 415 நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் இளைஞர்கள் படிக்கும் காலத்திலேயே தொழில் முனைவராக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கல்லூரிகளில் பள்ளிகளில் அந்த தொழில் முனைவர்களுக்கு மாணவ செல்வர்களுக்கு பயிற்சி அளித்த வேண்டும் என்பதற்காக தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம், பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் ஆகிய திட்டங்களுக்கு இந்த 2.5 வருஷத்தில் 898,812 இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தொழில் முனைவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளில் 266 புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு 7.39 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கி ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கல்லூரி மாணவர்களை இளம் தொழில் முனைவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக 101 அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் தொழிலாளர் காப்பகங்கள் இன்குபேட்டர் சென்டர் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 29 இன்குபேட்டர் சென்டர்களில் ரூபாய் 19.84 லட்சம் மதிப்பில் புதிய இயந்திரங்கள் பரிசோதனை கூடங்கள்லாம் நிறுவப்பட்டு இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசின் இன்குபேஷன் சென்டர்களை பயன்படுத்தி
89 மாணவ செல்வங்கள் தொழில் முனைவர்கள் புதிய கண்டுபிடி தயாரித்து பலன் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இன்றைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வளர்த்திருப்பதற்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வேகமாக வளர்வதற்காக நம்முடைய அரசு அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்து தருவதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம். அதையெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய $1 trillion இலக்கை அடையக்கூடிய அளவுக்கு இந்த எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஒன்றிணைத்து மிகச்சிறப்பாக பணியாற்றி அந்த உயர்வை எட்டுவோம், அதற்காக ஒன்றுபட்டு பணியாற்றுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய சிஓ அவர்களுக்கு துறையின் சார்பில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.